நிலக்கோட்டையில் இருசக்கர வாகனம் பிரேக் பிடிக்காததால் சாலையோர கிணற்றில் பைக்குடன் விழுந்து 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நால்ரோடு பகுதியில் பழக்கடை வைத்திருக்கும் ஆனந்த் மகாலட்சுமி தம்பதியருக்கு 14 வயதுடைய அருண்குமார் மற்றும் 8 வயதுடைய பெண் குழந்தை உள்ளனர். இவர்களில் அருண்குமார் நிலக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று 9ஆம் வகுப்பு இறுதித் தேர்வுகள் முடிந்த நிலையில் கோடை விடுமுறை விடப்பட்டதை அடுத்து தனது தாய் தந்தையினருக்கு உதவுவதற்காக பழக்கடையில் வேலை செய்து வந்துள்ளார். இன்று இரவு 7 மணி அளவில் கடையை அடைக்கும் முன் அருண்குமார் மட்டும் சாப்பிட இருசக்கர வாகனத்தில் சரவணா காட்டன் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அவர்களது வீட்டுக்கு அருகே பேரூராட்சி பூங்கா அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான சாலையோரம் உள்ள பாலடைந்த புதர் மண்டிய கிணற்றின் அருகே சென்றபோது இருசக்கர வாகனம் பிரேக் பிடிக்காததால் அருண்குமார் இருசக்கர வாகனத்துடன் கிணற்றுக்குள் விழுந்துள்ளார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் பதறி அடித்துக் கொண்டு கூச்சலிட்டு ஓடி பார்த்தபோது கிணற்றை சுற்றி புதர் மண்டியிருந்ததாலும் இரவு நேரம் என்பதாலும் யாரும் இறங்க முடியவில்லை. இதையடுத்து நிலக்கோட்டை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் விரைவாக வந்து அருண்குமாரின் உடலை மீட்டு நிலக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அருண்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நிலக்கோட்டை காவல் ஆய்வாளர் குரு வெங்கட்ராஜ் மாணவன் இறப்பு குறித்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இறுதி ஆண்டு முடிந்து தேர்வுகள் முடிந்து தாய் தந்தையினருக்கு உதவுவதற்காக பழக்கடையில் வேலை செய்த 9ஆம் வகுப்பு மாணவன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றபோது வாகனத்துடன் சாலையோர கிணற்றில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.